everyone, welcome back to our channel. நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். எஸ், என்கிட்ட இருக்கிற என்னோட பிரைடல் வேனிட்டியில் இருக்கிற மேக்கப் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃப்ளூவிட் ஃபவுண்டேஷன்ஸோட எல்லா ஷேட்ஸும் தான் நான் இன்றைக்கி வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து ஏன் ஆக்சுவலி நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. எனக்கு ரீசெண்டாக வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மேக் காம்பேக்ட் ஷேடு என்ன, உங்களோட மேக் ஃபவுண்டேஷனோட ஷேட் என்ன, உங்களோட ஷேட் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு நான் எப்போதுமே மேக்கை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வந்து வச்சுக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, மேக்கில் வந்து இன்னும் நிறையா ஷேட்ஸ், இன்னும் நிறைய அண்டர் டோன்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட பாயிண்ட். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, மேக் வந்து ஒரு ஐடியலான ஷேட் ரெஃபரன்ஸோ ஒரு ஷேட் சார்ட்டோ வந்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டால், எஸ்டே லாடர், நார்ஸ் அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஷேட் ரேஞ்சஸ் இருக்கும். ஆனாலும் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியலான ஷேட் ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் தான். ஸோ அந்த மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃப்ளூயிட் ஃபவுண்டேஷனோட ஷேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களோட ஷேட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இதுதான் மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃப்ளூவிட் ஃபவுண்டேஷன், இப்படி தான் இருக்கும். ஸோ பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது இருக்கா, பம்ப் இருக்காது. அது ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். இதோட ஃபினிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேட், ஆல்மோஸ்ட் மேட் ஃபினிஷ் தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ட்ரையிங்கான மேட் கிடையாது, ஒரு மாதிரி நல்ல ஒரு க்ளோயிங்கான மேட்டாக தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி சாட்டன் ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே வந்து தே ஸ்டார்ட் ஃப்ரம் மேக் தான். மேக்கோட ஒரு நாலஞ்சு ஷேட் வந்து கண்டிப்பாக வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக தே வில் அப்கிரேட் டு அதர் ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ். என்கிட்ட பார்த்தீங்கன்னா மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃப்ளூயிட் வந்து ஒரு 6 ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 ஷேட்ஸுமே நான் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இதுதான் இந்த 6 ஷேட்ஸ். அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தாலே உங்களுக்கு இதில் தெரியும், ரொம்ப ரன்னி கிடையாது, பட் ஸ்டில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரிப் ஆகி வருது. ஸோ ஒரு ரொம்ப திக்கும் கிடையாது, ரொம்ப தின் கன்சிஸ்டன்சியும் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா NC30 ஷேட், இது வந்து NC35, இது NC40, இது NC42, NC43.5 அண்ட் NC44. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்கிஷ் அண்டர் டோனில் தான் இருக்கும். நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனில் பார்த்தீங்கன்னா வீட்டிஷ் ஸ்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கின்னுக்கு வந்து இந்த ரெண்டு ஷேட்ஸும் வந்து நல்லா சூட் ஆகும். நெக்ஸ்ட் இது NC40 அண்ட் NC42. NC40 விட கம்பேர் பண்ணும்போது NC42 வந்து கொஞ்சம் வார்ம் அண்டர் டோனாக இருக்கும். ஓகேங்களா? NC42லேருந்து தான் அந்த வார்மர் அண்டர் டோன்ஸே வந்து தெரிய ஆரம்பிக்கும் மேக்கில். அது வரைக்கும் கொஞ்சம் பிங்க் அண்டர் டோனாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது. ஸோ இது வந்து NC40, ஸ்டில் கொஞ்சம் பிங்க் அண்டர் டோனாக தான் இருக்கும். அண்ட் NC42, இந்த NC42 தான் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அமங் இந்தியன் ஸ்கின் டோன். இந்தியன் ஸ்கின் டோனில் வந்து இந்த NC42 கண்ணை மூடிட்டு நீங்கள் மேக் கவுண்டர் போனீங்க அப்படின்னா அவங்க இருந்தாங்க உங்களுக்கு NC42, உங்களோட கரெக்ட் ஷேட் NC42, கரெக்ட் ஷேட் NC42 அப்படின்னு கொடுப்பாங்க. பட் நோ, எல்லாருக்குமே இந்த NC42 வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். NC42 வந்து கொஞ்சம் வார்மராக இருக்கும். ஸோ அதனால் வந்து மேக் கவுண்டர் போனாலே வந்து அந்த சேல்ஸ் ரெப் வந்து இந்த NC42 வந்து யூனிவர்சலாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஷேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிங்க் அண்டர் டோனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேராக இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, ரொம்ப வீட்டிஷ் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. NC42லேருந்து தான் கொஞ்சம் எல்லோ அண்டர் டோன், ஒரு வார்ம் அண்டர் டோன் வந்து பீக் த்ரூ ஆகும் மேக் ஷேட்ஸில். அதனால் வந்து மேக் சேல்ஸ் ரெப் எல்லாருமே வந்து NC42 தான் உங்களுக்கான ஷேட் அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NC43.5 அண்ட் NC45. NC43.5க்கும் NC45க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா NC43.5 வந்து நல்ல ஒரு ப்ரௌன் அண்டர் டோன் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்க NC45 பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரஞ்சான அண்டர் டோன், அதாவது நம்மளோட டீப்பர் அண்ட் டஸ்கியர் ஸ்கின் டோன் வந்து NC45 யூஸ் பண்ணலாம். நம்ம இந்தியன் ஸ்கின் டோனில் டீப்பர் அண்ட் டஸ்கியர் ஸ்கின் டோன் இருக்கவங்க NC45 யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். NC43.5 வந்து இந்த டேன் கம்ப்ளெக்ஷனுக்கும் டீப்பர் ஸ்கின் டோனுக்கும் நடுவில் இருப்பாங்க.
ஓகேங்களா, டீப் டேன் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டீப் டேன் இருக்கவங்க வந்து இந்த என்சி 43.5 வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் என்ன ஷேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு என்ன நிறைய பேர் கேட்பீங்க. எனக்கு வந்து மேக்ஸ் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃப்ளூயிட் வந்து பேசிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் டோன். நான் வந்து சம்மரில் வந்து என்சி 44 வரைக்கும் போவேன், வின்டரில் வந்து என்சி 42 அந்த ஷேட் வரைக்கும் வருவேன். சம்டைம்ஸ் என்சி 40 கூட எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். இது வந்து NC40, இது வந்து NC42, இது வந்து NC43.5. ஸோ இப்போ நான் வந்து கலர் கரெக்ட்லாம் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இன்றைக்கி ஒரு ஃபுல் கவரேஜ் போகிறேன். ஸோ நான் வந்து நல்லா கலர் கரெக்ட்லாம் பண்ணுறேன், கலர் கரெக்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து NC40 போவேன். இல்லை எனக்கு வந்து ரொம்ப சட்டிலான ஒரு லுக் வேணும், எனக்கு வந்து கலர் கரெக்ட் பண்ணலாம் டைம் இல்லை, டைரெக்டாக நான் வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எனக்கு கொஞ்சம் டார்க்கர் அதாவது NC42 போவேன். ஓகேங்களா, சம்டைம்ஸ் வந்து நான் ரொம்ப டேனாக இருக்கேன் அப்படின்னா NC44 போவேன். NC44 ஆக்சுவலி இதில் நான் போடல, இப்போ என்கிட்ட இல்லை கரண்ட்டாக. ஸோ அதனால் நான் வந்து இதில் ஸ்வாஷ் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து மேக் ஷேட்ஸ் பற்றி ஒரு ஓரளவுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் எல்லோரும் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Bye-bye.